வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டுத்துக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். வேட்புமனு தாக்கல், வாக்குப்பதிவு உள்ளிட்ட அனைத்தையும் சிசிடிவியில் கண்காணிக்க உத்தரவு. நகர்ப்புற உள்ளாட்சிக்கு தேர்வாகும் புதிய உறுப்பினர்கள் மார்ச் 2ஆம் தேதி பதவியேற்பு. மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மார்ச் 4ஆம் தேதி மறைமுக தேர்தல். உள்ளாட்சித் தேர்தலில் தெருமுனை கூட்டம் மற்றும் பேரணிகளுக்கு தடை. வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய தலா 3 பேர் வரை அனுமதி. உள்ளரங்குகளில் அதிகபட்சம் 100 பேருடன் பிரச்சார கூட்டங்களை நடத்தலாம். சென்னையில் இன்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் குறித்து ஆலோசனை. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. நாளை முதல் 2 நாட்கள் இடஒதுக்கீடு நடைபெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு. தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக சற்று குறைந்த கொரோனா தொற்று. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. திருப்பூர் அருகே பதுங்கியிருக்கும் சிறுத்தை நாயை அடித்துக் கொன்றதால் பரபரப்பு. தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய வனத்துறையினர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. மீண்டும் அணிக்கு திரும்புகிறார் கேப்டன் ரோஹித் சர்மா.